வெல்கம் டு எவில் காமிக்ஸ் தமிழ். நாம் இன்னைக்கு பார்க்க போறது மார்ட்டின் மேன்ஹன்ரோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஜான் ஜோன்ஸ் தான் மார்ட்டின் மேன்ஹன்ரோட உண்மையான பேரு அப்படின்னே சொல்லலாம். மார்ட்டினோட நேட்டிவ் பிளானட் அப்படின்னு பார்த்தா அது வந்து மார்ஸ் தான். அந்த பிளானட்டோட லாஸ்ட் சர்வைவரும் இவர் தான். இவரை தவிர எல்லாருமே இவரோட பிளானட்ல இறந்தும் போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் டெலிபோர்ட் ஆகி நம்ம இடத்துக்கும் வந்துடுறாரு. மார்ஸ்ல இவர் ஒரு சிறந்த டிடெக்டிவாகவும் இருந்திருக்காரு. அங்கதான் இவருக்கு மேன் ஹண்டர் அப்படிங்கிற நிக் நேமும் கிடைச்சிருக்கு. ஃப்ளாஷ், சூப்பர்மேன் அப்படின்னு நிறையவே ஃபாஸ்டான கேரக்டர்ஸ் வந்து டிசியில் இருக்காங்க. ஆனால் மார்ட்டின் மேன்ஹண்டரோட ஸ்பீடை பற்றி அதிகமான இடங்கள் அவங்க சொன்னதில்லை அப்படின்னாலும், ஃப்ளாஷ் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கும்போதும் சரி, அதே சமயம் அவரோட எனிமீஸை அட்டாக் பண்ணும்போதும் சரி, மார்ட்டின் மேன்ஹண்டர்னால அந்த ஸ்பீடில் ஃப்ளாஷை ஈஸியாகவே கவனிக்கவும் முடியும். அவரோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் வாட்ச் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் வந்து ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது கூட அவரோட மைண்டை படிக்கக்கூடிய டேலண்ட் அப்படிங்கிறது மார்ட்டின் மேன்ஹண்டருக்கு இருக்கிறதா அவரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருப்பாரு. மார்ட்டின் மேன்ஹண்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் நினைச்சா மொத்த ஜஸ்டிஸ் லீக் டீமையும் கூட பீட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு. அந்த அளவுக்கு அவர் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரும் கூட. மார்ட்டின் மேன்ஹண்டரோட வீக்னஸ் அப்படிங்கிறது ஃபயர், அதாவது நெருப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் பியூரா அது அவரோட பிசிக்கல் வீக்னஸ் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட பிளானட்டான மார்ஸ் அப்படிங்கிறது நெருப்புனால தான் அழிஞ்சும் போச்சு. அவரோட கண்ணு முன்னாடி தான் நிறைய பேர் இறந்து போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. அந்த மெமரிஸ் அப்படிங்கிறதும் அதோட தாக்கம் அப்படிங்கிறதும் இவரோட மனசில் ரொம்பவே ஆழமாக பதியும் செஞ்சுட்டு, அதனால இவருக்கும் ஃபயர் வந்து ஒரு வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி இவரோட மைண்டில் செட் ஆகவும் செஞ்சிருச்சு. அதுதான் இவருக்கு ஃபயர் வந்து ஒரு முக்கியமான வீக்னஸாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. கிளியராக சொல்லணும் அப்படின்னா அது அவருக்கு வீக்னஸ் அப்படிங்கிறத விட அவருக்கு பெரிய நெகட்டிவான விஷயம் அப்படி இல்லைன்னா ஒரு பயம் அப்படின்னு கூட சொல்லலாம். மார்ஸ் பிளானட்டை பொறுத்தவரை மார்ட்டின் அப்படிங்கிற அந்த ரேஸை சேர்ந்த நிறைய பேர் இருக்கவும் செய்வாங்க. அவங்களோட சோல்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் இவர் சேஃபாக வச்சிருக்கிறதாகவும் காமிக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. எர்த்தில் வாழ்கிற உயிரினங்கள் எல்லாத்தோட மைண்டையும் ஒரே டைமில் இவரால் ரீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இவரோட டெலிபதி பவர்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை இவரை மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ்னால மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவரோட சூட், அதாவது அவரோட கிளாத்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஸ்கின்னோட ஒரு பகுதியாகவே அது இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவரோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரையே இவர் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறனால இவரால் ஈஸியாக ஷேப் ஷிஃப்டிங்கும் பண்ணவும் முடியும். ஃபைனல் கிரைசிஸ் ஈவெண்டில் மார்ட்டின் மேன்ஹண்டருக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுக்கல அப்படின்னாலும் அந்த ஃபைனல் கிரைசிஸ் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் அவர் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். சில சூப்பர் ஹீரோஸாக இருக்கட்டும், இல்லை சில ஹியூமன்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருப்பாங்க. ஆனால் இவர் அடிக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா சில மெட்டீரியல்ஸ்க்கு அப்படின்னே சொல்லலாம். சாதாரண சாக்லேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சில மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இவருக்கு சாக்லேட்டும் சரி, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை இவரால் தவிர்க்கவே முடியாது. அந்த விஷயத்துக்கு இவர் ஒரு அடிக்ட் அப்படின்னே சொல்லலாம். இதை சாக்கோஹோலிசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காமிக்ஸில் மிஸ்டர் மேக்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு கிரேசியான கேரக்டர் உண்டு. கிட்டத்தட்ட சூப்பர்மேனை விட பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சைல்டு கேரக்டர் உண்டு, அந்த கேரக்டரோட நேம் ஜூக். அந்த ஜூக் அப்படிங்கிற கேரக்டர் மார்ட்டின் மேன்ஹண்டரோட ஒரு சைடு கிக் மாதிரி சில காமிக்ஸில் செயல்படவும் செஞ்சுருக்காரு. அவரோட சைட் கிக் அப்படின்னு சொல்கிறத விட அவருக்கு பார்ட்னர் மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காம்பினேஷன் கூட ரொம்பவே கிரேசியாகவும் இருக்கும். டிசியோட ரீபர்த்துக்கு முன்னாடி இவர் ஜஸ்டிஸ் லீக்ல ஒரு முக்கியமான மெம்பராகவும், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ரொம்பவே ஃபேமஸான சூப்பர் ஹீரோவாகவும் இருந்திருக்காரு. அவ்வளோதான் மார்ட்டின் மேன்ஹண்டரோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். சீக்கிரமே இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.